வணக்கம். இப்போ எலுமிச்சை புல் புல்லை பற்றி பார்ப்போம். இந்த எலுமிச்சை புல், அதாவது லெமன் கிராஸ்ங்கிறது எல்லா நர்சரியிலையுமே கிடைக்குது. ஆக்சுவலாக லெமன் டீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம லெமன் உள்ளே புழிஞ்சு விட்டு போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த லெமன் கிராஸ் வந்துட்டு சும்மா கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே போட்டு நம்ம டீ இது பண்ணலாம். இந்த லெமன் கிராஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெட்டிவேர் மாதிரி புல் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஹைட்டெல்லாம் வளராது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இருமல், சளி, காய்ச்சல் இது எல்லாத்தையுமே குணமாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யுது. மருந்து மாத்திரைகளை விட வீட்டு வைத்தியம் வந்து சளி, இருமல், குளிர்காய்ச்சல் போன்றவற்றுக்கு ரொம்பவுமே சிறந்தது. எலுமிச்சை புல்லை நம்ம டீ குடிக்கிறதுனால இருமல், குளிர்காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவற்றை குணப்படுத்துது. நீண்ட நாட்கள் மன அழுத்தத்தில் அவதிப்படுறவங்களுக்கு இது வந்துட்டு அந்த அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு உதவி செய்யுது. நச்சு பொருட்களை உடம்புலேருந்து அகற்றி உடம்பை தூய்மையாக்கி கொழுப்பின் அளவு குறைப்பதற்காகவும் பயன்படுது. சிறுநீரகம், கணையம், கல்லீரல், சிறுநீர்ப்பை போன்ற எல்லா உறுப்புகளையுமே தூய்மையாக வைத்துக்கொள்ள பயன்படுது. செரிமான அமைப்பில் வந்து பிரச்சனைகள் ஏற்படாமல் செரிமான அமைப்பை மேம்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீரமைக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் கோளாறால் அவதிப்படுற பெண்களுக்கு வந்துட்டு மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் உதவி செய்யுது. முகப்பரு தொல்லையில் ரொம்ப அது இருக்கிறவங்க வந்துட்டு இதை முகத்துக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் முகப்பரு தொல்லையிலிருந்து விடுபடலாம். எலுமிச்சை புல்லை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணீரில் கொதிக்க வச்சு கருப்பட்டி தேன் கலந்து தேயிலை இஞ்சி சேர்த்து தேநீர் மாதிரியும் குடிக்கலாம். எலுமிச்சை புல் 2-3 கிராம்பு, சிறிய துண்டு லவங்கப்பட்ட, அப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் ஆகியவற்றை பாலோடு சேர்த்து கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த இதெல்லாத்தையுமே வடிகட்டிட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் காய்ச்சல், இருமல், சளி ஆகியவை குணமாகும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சம் கிராஸை வந்து அரைச்சிட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா தண்ணீரை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரில் ஆவி பிடிக்கிறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியா, அப்புறம் வந்துட்டு காலனின் பண்புகளை கொண்டிருக்கு. இது வந்து வீட்டில் நம்ம சும்மா சின்ன பாட்டில் கூட நம்ம வீட்டில் வளர்க்க முடியும். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.